Hi students, 12th standard Max chapter 6 exercise 6.5. students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நவ தேர்ட் ஒன். இங்க டூ லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டர்செக்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. இது எப்படி சார் நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸியான சம். இப்ப இன்டர்செக்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஜீரோ வரும்னு அர்த்தம், ரைட்டா? இப்ப டூ லைன்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம பிஃபோர் ஆல் சம்ல பாத்துருக்கோம் இல்லையா, ரைட்? First on the line solran paarenga, the two lines x minus 1 divided by 2 is equal to y plus 1 divided by 3 is equal to z minus 1 divided by 4 and x minus 3 divided by 1 is equal to y minus m divided by 2 is equal to z. Z appadina divide la 1 irukkiradha meaning adu polenaalum 1 da, right? Intersect at a point, find the value of m. Ipo intersect points appdin kuduttaanga na namakku and condition theriyum paarenga. The condition for the lines to intersect is x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. The points. When my x minus x1, y minus y1 put on liya, and the points. Next, l1, m1, n1. Divide la rukun liya, denominator la, and the values. L2, m2, n2. Idu first line or the second line. Correct. இப்போ இந்த வேல்யூஸ்ல என்ன நமக்கு தெரிஞ்சுனா இதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன், ஒன் கமா மைனஸ் ஒன் கமா ஒன். தட் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் டூ கமா ஒய் டூ கமா இசட் டூ. இப்போ செகண்ட் லைன்ல மேல இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், த்ரீ கமா எம் கமா ஜீரோ. ஏன்னா இசட் மைனஸ் இசட் ஒன் கிடையாது, ஸோ ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் எல் ஒன் கமா எம் ஒன் கமா என் ஒன். அப்போ டூ கமா த்ரீ கமா ஃபோர், எல் டூ கமா எம் டூ கமா என் டூ, ஒன் கமா டூ கமா ஒன். ஸோ இது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு இங்கே சப்ராக்ட் பண்ணிடலாம் பாருங்க. த்ரீ மைனஸ் ஒன் டூ, இங்கே பார்த்தீங்கன்னா எம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன், ஸோ அப்போ எம் பிளஸ் ஒன், ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். நெக்ஸ்ட் எல் ஒன் எம் ஒன் என் ஒன், டூ த்ரீ ஃபோர், எல் டூ எம் டூ என் டூ, ஒன் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இன்டர்செக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஸோ ஈக்குவல் டு ஜீரோ போட்டாச்சு, ரைட்டா? இப்போ என்ன பண்ணோம், டிட்டர்மெண்ட் படி எக்ஸ்பாண்ட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வச்சு எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்போ டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் எயிட், இது ஆல்ரெடி போட்டிருக்கீங்க இல்லையா, மைனஸ் எம் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுவோம் இல்லையா, அதே தான். இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்க, த்ரீ மைனஸ் எயிட் மைனஸ் ஃபைவ், இங்கே டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ, ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன், ரைட்டா? இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் டென், இங்கே மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ டூ எம் ப்ளஸ் டூன்னு ஆகும், மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ டூ எம் மைனஸ் டென் மைனஸ் ஒன்று மைனஸ் லெவன் ப்ளஸ் டூ மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ டூ எம் இஸ் ஈக்குவல் டு நைன், எம் இஸ் ஈக்குவல் டு நைன் பை டூ. கிளியர் ஆயிடுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? எம் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா? ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ டூ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது இன்டர்செக்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துப்போம். ஸோ கண்டிஷன் நமக்கு தெரியும், எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இசட் டூ மைனஸ் இசட் ஒன், எல் ஒன் எம் ஒன் என் ஒன், எல் டூ எம் டூ என் டூ. ஸோ அது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். இதை டிட்டர்மெண்ட் படி எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எம் வேல்யூ கிடைச்சிடும் நமக்கு. தேர்ஃபோர் எம் இஸ் ஈக்குவல் டு நைன் பை டூ. ஆக்சுவலாக டிவைட் பண்ணி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் போடலாம். நீ இப்படியே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.